வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து டைவர்ஸ், அதாவது விவாகரத்து. இந்த விவாகரத்து வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருந்தால் விவாகரத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டைவர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் டைவர்ஸுக்கு தசாபுக்தி அந்தரங்களும் முழுமையாக வேலை செய்யும். அப்படி இருந்தால் தான் டைவர்ஸ்க்கு போகும். சமயத்தில் ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்கும், ஆனால் டைவர்ஸ்க்கு போகாமல் கூட அப்படியே சண்டை சச்சரவோடே கூட லைஃப் ஓடிடும். பொதுவாக ஒரு திருமணமாகி ஒரு 6-7 வருஷம் ஓடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டைவர்ஸ்க்கு போகாமல் கூட சில ஜாதகங்கள் ஓடிடும். பொதுவாக டைவர்ஸ் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லக்னத்துக்கு 7-ம் இடத்துல குருச்சந்திரன் இருக்குன்னு வைங்க, மகர லக்னத்தை எடுத்துக்கங்க, கடகராசியிலே குருச்சந்திரன் இருக்குது அப்படின்னால் வந்து உங்களுக்கு டைவர்ஸ்க்கு போகிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. 7-ம் இடத்துல தனித்த குரு பகவான் இருந்தாலோ, 7-ம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலோ, 12-ம் இடத்துல லக்னத்துக்கு 12-ம் இடத்துல அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12-ம் இடத்திலே சனி பகவான் தரித்திருந்தாலோ, 12-ம் இடத்திலே சனி பகவான் ராகு சேர்ந்திருந்தாலோ, 7 குடையன் உச்சமாகவோ 7 குடையவன் நீச்சமாகவோ இருந்தாலோ, 7 குடையவன் பாதகாதிபதி சாரம் பெற்றாலோ, 7 குடையன் 6-ம் இடத்துக்கதிபதி சாரம் பெற்றாலோ, 6 குடையன் சாரம் ருணோதோக சத்துருஸ்தானத்தை பெற்றால் சத்துருஸ்தானாதிபதியின் சாரத்தை பெற்றாலோ டைவர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கணவரே பகையாடுவார். இப்போ கன்னியில் சுக்கரன் நீச்சமாக இருக்குது, அவங்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள பிடிக்காம போயிடும். நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு பையனுக்கு கன்னியில் சுக்கரன் இருக்குது, சுக்கரன் இருந்தால் அவருக்கு மனைவியை பிடிக்காம போயிடும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கன்னியில் சுக்கரன் இருக்குது, கன்னியில் சுக்கரன் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய கணவரை பிடிக்காமல் போயிடும். பிடிக்காமல் போயிட்டு ஒரு வெறுப்பு ஏற்பட்டுவிடும், தானாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடும், இவங்களால் வாழ முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த முடியாத பட்சத்தில் எப்படி வந்து நம்ம ஒரு சட்டக்கிழிஞ்சாக தூக்கி போடுறோமோ, அதுபோல் அந்த சட்டக்கிழிந்த நிலையை எப்படி அது ஏற்படுதோ, அதுபோல் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாத அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கிவிடும். ஸோ டைவர்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாமா, விவகாரத்தை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அது கலை முன்னாடியே ஜாதகத்தை பார்க்கணும். எப்போவுமே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா தான் வருமுன் காப்பும் அப்படின்னு அதிலே நம்ம தப்பிக்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், இந்த ஜாதகம் வந்து விவகாரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, அப்போ இதுக்கு என்ன செய்யலாம், இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலாம். மெயினான வழிபாடு என்ன, துர்கா வழிபாடு தான். துர்கா வழிபாடு இரவு நேரத்தில் வழிபடுறது, மாலை நேரத்தில் வழிபடுறது, அதுபோல் துர்கா மூல மந்திரங்களை தொடர்ந்து ஜபம் பண்ணுறது. இப்போ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தும் துர்கா எனமாக துர்கா மூல மந்திரங்கள் நிறையா இருக்குது. அதில் மூல மந்திரத்தில் இது முக்கியமான மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தும் துர்கா எனமாக சின்ன மந்திரம், 3 லட்சம் ஊர் ஜபம் பண்ணிட்டோன்னா ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் யந்திர பிரயோக முறைகள் இருக்குது, ஜாதக யந்திர பிரயோக முறை, வசிய பிரயோக முறைகள் இருக்குது. ஸோ விவாகரத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு முன்கூட்டியே ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த கிரகநிலைகளை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய ஜாதகங்களாக இருந்து அந்த தசாபுக்திகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்ததுனால் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து பரிகாரங்கள் செய்கிறதுனால அந்த விவகாரத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ விவகாரத்து ஜாதகங்கள் வந்து விவகாரத்து வந்ததுக்கப்புறமா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான வழிபாட்டு முறை பரிகாரங்கள், பிரயோகங்கள், நட்சத்திர பிரயோக பரிகாரங்கள் சொல்லிட்டு அந்த பரிகாரங்களை செய்கிறதுனால உங்களுக்கு வந்து விவகாரத்தை முழுமையாக நாம் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.